வணக்கம் வணக்கம், ஹலோ ஹலோ, நமஸ்கார், ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் மக்களே. ஸோ என் பேர் அர்ஜுன், நான் வந்து பார்ன் அண்ட் பிராட் அப் ஃப்ரம் கேரளா ட்ரிவாண்ட்ரம், பட் இப்போ வந்து சென்னையில் ஸ்டே பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஒரு 2-3 கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஐடி கம்பெனிஸில். நவ் அந்த டைமில் லைக் நான் வந்து ஸ்ட்ரீம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் கேம் பார்த்தீங்கன்னா அமங்கஸ் போட்டிருக்கேன். அமங்கஸ் எல்லாருக்குமே தெரியும், இப்போது கரண்ட்லி ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போத்தைக்கு என் கூட விளையாடுறதுக்கு ஆள் யாருமே இல்லாததுனால, ஸோ ஐ எம் பிளேயிங் நார்மலாக ஆன்லைன் மேட்ச், ரேண்டம் மேட்ச் விளையாடுறேன். ஸோ பப்ளிக் மேட்ச் பார்க்கலாம். ஸோ ரேண்டம் மேட்ச்னால கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருக்கும், மேட்ச் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, சூப்பர். அதெல்லாம் நான் உண்டு, நம்ம வேலை ஒன்றுமே இருக்கும். இதுதான் ஆக்சுவலாகவே ரேண்டம் போனாலே இதுதான் பிரச்சனை. ரேண்டம் மேட்ச் பண்ணாலே இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ரேண்டம் மேட்ச் பண்ணாலே பாருங்க, வேறு பிரச்சனை இல்லை, வேறு தொல்லையாக இருக்கும். நான் வந்து நம்ம வேலை வந்ததுக்கோ விட மாட்டாங்க. ஸ்ட்ரீம்ல எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கூட பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வெறுப்பேற்றுவாங்க ப்ரோஸ், இந்த மாதிரி தான் வெறுப்பேற்றுவாங்க. பேசாமல் லீவ் ஆகலாமான்னு கூட இருக்கும். இந்த மாதிரி கூட பிரச்சனைகள் வரும். ஏன் சவுண்டு கம்மியாக இருந்தால் கூட சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்ப்போம், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உசு பேத்திர வேணா வெளியே தள்ளி விட்டேன். இவ்வளோ தான், இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்குன்னா இப்போ ரெண்டு இம்ப்ரூவ்ஸ் இருக்கனால சொல்ல மேட்ச் முடிஞ்சிடும். இன்னொருத்தனை போட்டு தட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்து விளையாண்டாங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்டில் பார்ப்போம். ஸோ நீங்கள் கூட விளையாடுறா இந்த மாதிரி தான். இது கொஞ்சம் கலகலப்பாக போகும் நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி இருக்கு. ஆல்ரெடி ரெண்டு பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க.
செலக்ட் ஆயிட்டாங்க. விளையாடுறதுக்கு யாருமே வச்சுடல போல. இது ஒரு பிரச்சனை இருக்கு மக்களே, டிஸ்கனெக்ட் ஆயிரும். பிங்க் இஷ்யூ கிட்ட வார்த்தை கூட வரும். நம்ம எதுவும் பண்ணுறது இல்லை, நம்ம கையில் இல்லை. மன்னித்துக்கொள்ளவும், ரியலி சாரி. ஸோ அதனால தான் 10 o'clock மேலே எந்த ஸ்ட்ரீம் போட்டிருக்கேன். திருட்டுத்தனமான வேலை கூட பார்க்க வேண்டியது. ரேண்டம் மேட்ச்னால கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறக்கு. ஸோ என்ன பண்ணுறது, சீக்கிரத்தில் சாமி ஒரு
கஷ்டமாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறது, சீக்கிரத்தில் ஒரு என்னோட சவுண்டு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சீக்கிரத்தில் சவுண்ட்